ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ வந்து தயிர் வடை பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்ல கோடை காலமாக இருக்குது, நல்ல வெயிலாக இருக்குது, அதனால வந்து சில்லுன்னு ஒரு தயிர் வடை. அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து தான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு, அது கெட்டி தயிரை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அதோட இஞ்சி ஒரு துண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அதை சேர்த்து நல்லா பண்ணால் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடும். இப்போ இது உளுந்து வந்து ஒன்று ரெண்டு தோல் இருந்தால் பரவாயில்ல, இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மிக்சரோ மணிக்காரம்பதோ மேலே போடும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து வீட்லேயே இருந்தது, அதனால் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன், அதில் போட்டுட்டேன் நான். இந்த கரண்டியால் அந்த பூந்தி கரண்டியால் தான் நான் போட்டிருக்கேன் நான். இதில் உங்களுக்கு வந்து காரம் வேணால் அதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுங்க. நான் வந்து காரம் மட்டும் சேர்த்துருக்கேன், உப்பு ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் வெறும் தண்ணி மிளகாத்தூள் போட்டு இதை வந்து அப்படியே கலந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மீதி எண்ணெயில் தான் நான் வந்து வடை சுட போகிறேன். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் இந்த உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, அதுலேயே நான் போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் வந்து அப்படியே தட்டி போட்டுங்க. பக்கத்துலேயே நான் வந்து ஒரு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வடையெல்லாம் நம்ம எடுத்து நல்லா வெந்தவனே எடுத்து அந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து அது தண்ணியில் கிடக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாகிடும் உங்களுக்கு. அதனால தான் நான் இதை எடுத்து தண்ணியில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது வந்து வடை வந்து தயிரில் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த வடை கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். தீ வந்து ஒரு மீடியமான தீ வச்சுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இதை எடுத்துடுறேன். எடுத்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா எதோ செவந்ததை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எடுத்து நம்ம வந்து தட்டில் சேர்த்துறேன் நான். உங்களுக்கு வந்து நீங்கள் நடுப்புற ஹோல் போட்டுக்கிறா இருந்தாலும் ஹோல் போட்டுங்க. நான் வந்து ஹோல் எதுக்கு போடுறோம்னா நல்லா சுற்றி நல்லா வேகும், அதுக்கு தான் நம்ம வந்து ஹோல் போடுறோம். இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து இந்தமாரி செஞ்சு சாப்பிடும்போது தயிர் வடை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாலு கூட சாப்பிட்லாம் ஒருத்தங்க. ஆனால் தயிர் வந்து நல்ல கெட்டி தயிராக இருக்கணும், அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். மாவு நீங்கள் அரைக்கிறதும், வடைக்கு மாவு அரைக்கிறதும் நீங்கள் வந்து நல்ல மாவு நல்லா நைஸாக அரைச்சிங்க. இதில் வேறு எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம், உப்பு மட்டும் போட்டு அரைச்சி வடை தட்டினாவே போதும். இப்போ கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த தட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள். மற்றதையும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கலர் மாறவும் நான் எடுத்து தட்டுக்கு மாற்றிட்டு மீத உள்ளதையும் நான் அந்த மாதிரியே நான் தட்டிடுறேன் நான். இது வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் வடை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து கெட்டி தயிராக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மணிக்கார பிந்தியோ அல்லது மிக்சரோ மேலே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட ஒரு வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட நல்லா இப்போ வெயிலில் கடையில் போக முடியலங்கிறதுனால தான் நான் இப்போ வீட்லேயே செஞ்சுக்கிட்டேன். இப்போ மீத உள்ள மாவையும் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுடுங்க. அப்படியே கையிலே உருட்டி அப்படியே தட்டி இந்த விரலால் கட்ட விரலாலே நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே நடுப்புற ஒரு ஹோல் வந்துடும். அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு மா வந்து வடை வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி போட்டுடுறேன். தட்டி போட்டு இப்போ இந்த மசாலா அரைச்சேன் பாருங்கள். பச்சை மிளகாய், இஞ்சி, தயிர், இந்த தேங்காய் அரைச்சம் பாருங்கள். அந்த விழுதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிலே வந்து உப்பு தேவைன்னா உப்பு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நீங்கள் நான் வந்து வடையில் கொஞ்சம் உப்பு கூட தான் போட்டிருக்கேன், அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவில் வந்து நீங்கள் இந்த தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுங்க. தயிர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை கிள்ளி போட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதை தாளித்து இப்போ இந்த தயிர்லேயே நம்ம கொட்டிடலாம். நம்ம இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உப்பு பத்தான்னு பார்த்துங்க. இல்லைன்னா இதுலேயும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறா இருந்தால் கூட நீங்கள் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடை வந்து நம்ம வந்து எடுத்து அதில் ஒன்று சேர்த்துருங்க. எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துருவோம். நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி இருந்ததுன்னா கையால் நல்லா அழுத்தி புழிஞ்சிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம்.
தண்ணி நிறைய இழுத்துருக்கும் நம்ம போட்டதுனால. அதனால் நல்லா கையால் ரெண்டு கையிலையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அந்த கரண்டியால் ரெண்டு கரண்டியால் நல்லா அழுத்திட்டு அதில் போட்டுங்க. நீங்கள் போட்டு நல்லா ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், எனக்கு உப்பு பத்தாதனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த தயிரை நல்லா கலந்து விட்டு இந்த வடையை வந்து நல்லா புழிஞ்சு விட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டு சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும். நல்லா ஊறி போனதுனால ரொம்ப நாள் போட்டு நம்ம பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா உடஞ்சிரும். அதனால் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. நல்லா அகலமான பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு இதெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சுப்போம். இப்போ இதில் வந்து இந்த மணிக்காராமதி செஞ்சோம் பாருங்கள், அதையும் வந்து கொஞ்சம் மேலே நல்லா தூவிக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அதை எடுத்து கையாலேயே அங்கங்கே தூவி விட்டுருங்க. காரம் தேவைப்பட்டால் செஞ்சுங்க, குழந்தைங்க சாப்பிட்றதா தான் வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தயிர் நல்ல சில்லுன்னு வச்சு சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்ல ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது வந்து அடிக்கடி இது குழந்தைங்களாம் செஞ்சு கொடுக்கும்போது இந்த கோடை காலத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சமாக இதில் வந்து நீங்கள் மிச்சர் இருந்தால் கூட நீங்கள் தூவிக்கலாம். அது வந்து ஓம் பொடி இருக்குது பாருங்கள், அது இருந்தால் கூட நீங்கள் தூவிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அங்கங்கே மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்த்துங்க. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.